ஸ்ரீ குருப்பியோ நம. நாஜகி நான்முகி நாராஜனி கை நிலன பஞ்ச சாஜகி சாம்பவி சாமலை சங்கரி சாதினச்சுவாஜகி மாலினி வாராகி சூலினி மாதங்கி என்று ஆஜகி ஆதி உடையால் சரணம் அரண் நமக்கே. எல்லாம் வல்ல அன்னையாக விளங்கக்கூடிய ஆதிபராசக்தி என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வராகி அம்பாளுடைய மலரடிகளை பணிந்தேத்தி, என்னுடைய குருநாதரின் மலரடிகளையும் பணிந்து, அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேசனுடைய பாதார விந்தங்களையும் சரணடைந்து, உலகம் முழுவதும் வாழக்கூடிய சர்வம் டிவி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் சுவாமியுடைய ஆசீர்வாதங்கள், நல்லாசிகள், வாழ்த்துக்கள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு 17/10/2020 முதல் 15/11/2020 முடிய நடைபெற இருக்கின்ற தமிழ் வருடம் சார்வரிய வருடம் ஐப்பசி மாதம். இந்த ஐப்பசி மாதம் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கப் போகுது அப்படிங்கிறது தான் நாம் வந்து முதல்ல இப்போது பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, கடந்த புரட்டாசி மாதம் ஆவணி மாதம் இந்த இரண்டும் உங்களுக்கு வாழ்க்கையில் பல புதிய அனுபவங்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். ஏதேனும் ஒரு புதிய மனிதர்களை, மாறுபட்ட மனிதர்களை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். அதுபோல் ஒரு மறக்க முடியாத ஒரு சில அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அதே போல் குடும்பத்தில் குறிப்பிட்டு சொல்லும்படியான விஷயங்கள் நடந்திருக்கும். அந்த குடும்பத்தில் நடந்த விஷயங்கள் தனுசு ராசிக்கு பார்க்க போகுமே ஆனால் ஒரு சிலருக்கு நல்ல விதமாக நடந்திருக்கும், ஒரு சிலருக்கு குடும்பத்தில் கசப்பான அனுபவங்களாக ஏற்பட்டிருக்கும். இப்போ இந்த இரண்டு அனுபவங்களையும் ஏற்றுக்கொண்டு எல்லாத்தையும் மறந்துட்டோம் சாமி, நாங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டோம். ஆனால் எங்களுக்கு வந்து நல்ல முறையில் நிம்மதியாக வாழணும், அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதுக்கு இந்த ஐப்பசி மாதம் பழைய நினைவுகள், பழைய கசப்பான அனுபவங்கள், அதே கவலைகள் எல்லாத்தையும் மறந்து ஒரு மகிழ்ச்சியான மாதமாக இந்த ஐப்பசி மாதத்தை நாங்கள் கடந்து வர விரும்புகிறோம், நாங்கள் என்ன சாமி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி தனுசு ராசி அன்பர்கள் கேட்கக்கூடிய முதல் கேள்வியாக இருக்கின்றது. அப்போது தனுசு ராசிக்கு இந்த ஐப்பசி மாதம் எப்படி இருக்கும்னாக்கா, ராசிக்குடியவன் ராசியிலேயே இருக்கிறார், உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே இருக்கிறார், அது ஒரு நல்ல செய்தி. அதோடு மட்டுமல்ல, இரண்டாம் அதிபதியாகவும் நான்காம் அதிபதியாகவும் வரக்கூடிய சனி பகவானும் சேர்ந்து இருக்கிறார். உங்கள் தனுசுக்கு சனி பகவான் சுபராகி விடுகிறார். உங்கள் தனுசுக்கு சனி பகவான் என்ன ஆகிறாருங்க, சுபராகிறார். ஏன், இரண்டாம் அதிபதியாகவும் நான்காம் அதிபதியாகவும் வர்றார். அவர் தான் குடும்பஸ்தான அதிபதி, அவர் தான் தனத்துக்கான அதிபதி, அவர் தான் வாக்குக்கான அதிபதி, அவர் தான் சுகஸ்தானத்துக்கான அதிபதி, அவர் தான் வண்டி வாகனத்திற்கான அதிபதி, அவர் தான் பெற்றோர்கள், அவர் தான் உறவு முறைகள், எல்லாமே சனி பகவான் தான் உங்களுக்கு. அதனால தான் தனுசு ராசி அன்பர்களை பார்க்க போனால் முடிஞ்ச வரையிலும் அவங்க ரொம்ப நியாயமான நபர்களாக இருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் தப்பு பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். அவன் நம்மளை ஏமாத்தனா அதுக்கு நாம் பதில் அடி கொடுக்கணும். என்னை தொட்டால் தான் நான் தொடுவேன், ரஜினிகாந்த் ஸ்டைல் தான். அந்த மாதிரி முடிஞ்சவரை நியாயமாக நடந்து கொள்ளக்கூடிய தனுசு ராசி நேயர்களே, இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும்.
சிறப்பான மாதமாக இருக்கும். நல்ல எதிர்காலத்திற்கு நல்ல வழியை காட்டக்கூடிய மாதமாக இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா ராசிநாதன் ராசியில் இருந்து இரண்டுக்கும் நாலுக்கும் உடையவனும் அங்கே அமர்ந்து கொள்கிறார். சரி, இந்த ஐப்பசி மாதம் நல்லா இருக்கு சாமி. அதுவே இந்த ஐப்பசி 30ஆம் தேதிக்கு நம்முடைய ராசிநாதன் 2ஆம் வீட்டுக்கு போகிறார், அங்கே போய் நீச்சம் அடைகிறார். அப்போ எப்படி சாமி இருக்கும் 1 வருஷம்? அதுவும் நல்லா தான் இருக்கும். அது எப்படி சாமி சொல்கிறீங்க? நட்பு வீடு தானே சாமி, வீடு நட்பு, கிரகமும் நட்பு, ஒன்றும் தப்பு கிடையாதுங்களே. தாராளமாக அவர் வந்து உங்களுக்கு என்னவாராக இருப்பாருங்க, சமமானவராக இருப்பார். இப்போ குரு பெயர்ச்சி ஆனாலும் உங்களுக்கு இந்த நன்மைகள் தொடரும். ஆனால் குடும்ப விஷயத்தில் இந்த தனுசு ராசி அன்பர்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். குடும்பம்னா எப்படி எப்படி சாமி சொல்கிறீங்க அப்படின்னாக்கா, உடன் பிறந்தவர்கள் அங்க பங்காளிகள் சண்டை, பங்காளிகளுடைய எதிர்ப்புகள், அது அண்ணன் தம்பிகளாக இருக்கலாம், சித்தப்பா பசங்களாக இருக்கலாம், பெரியப்பா பசங்களாக இருக்கலாம், இந்த மாதிரி உறவு முறைகளில் முன்பின் விரோதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நேற்று வரையிலும் ஒழுங்காக நல்லபடியாக பேசிட்டு இருந்த அண்ணன் இன்றைக்கி வந்து முறைச்சிக்கலாம். நம்மளுக்கு எதிர்மறையான விஷயத்தை அவர் செய்யலாம். ஆனால் நேற்று வரையில் அவர் உங்களுக்கு அனுகூலமாக இருந்திருப்பார். அதுதான் அங்கே விஷயம். அதே போல் தான் எதிர்பாராத வகையில் குடும்பத்தில் அந்த குழப்பங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படுவதற்கோ சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கோ, குறிப்பாக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம், பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயம், இதெல்லாம் வந்து வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சரி சாமி, நீங்கள் சொல்கிறது கரெக்டு, இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே ஏற்பட்டுடுத்து அப்படி வாங்க வழிக்கு. எப்படி இதெல்லாம் எனக்கு வந்து ஏற்கனவே ஏற்பட்டுடுத்து சாமி, இது இப்போன்னு இல்லை, ஏற்கனவே இந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு, நான் இதிலிருந்து வெளியே வருவேனா அப்படின்னு கேட்டால், நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வாராகி, ஜெய் வாராகி, ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், என்னுடைய உபாசனை தெய்வம், அன்னையாக விளங்கக்கூடிய, அன்னை ஆதிசக்தியின் சுரூபமாக விளங்கக்கூடிய அந்த வாராகி அம்பாளை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். வாராகி அம்பாளுடைய பாத கமலங்களை கெட்டியாக சரணடைய வேண்டும், கெட்டியாக பிடிச்சிக்கணும். அம்பாளுடைய கொலுசு இருக்கையாது நல்லா கெட்டியமாக பிடிச்சிக்கணும். ஒரு குழந்தை பற்றுவதை போல பிடிச்சிக்கணும். அப்போ தான் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் தீர வேண்டுமேயானால், அதிலும் குறிப்பாக இடம் சம்பந்தப்பட்டது, சொத்து சம்பந்தப்பட்டது, அதுவும் பங்க பங்காளிகள் சண்டையில் வரும்போது வம்பு வழக்காக மாறாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், பஞ்சாயத்துக்கு போகாமல் இருக்கணும், 4 பேர் உக்காந்து நீ பண்ணுறது தப்பு, நீ பண்ணுறது நியாயம்னு பஞ்சாயத்து பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஜெய் வாராகி. அந்த வாராகி அம்பாலை நீங்கள் தான் எந்த அளவுக்கு கெட்டியமாக பிடிச்சிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு வழிபாடு செய்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும் தனுசு ராசி நேயர்களே. அப்போ குடும்பம் விஷயத்தில், உறவு முறைகளில், கூட பிறந்தவங்களில், சகோதரங்கவங்களில், சித்தப்பா பெரியப்பா முறையில் உள்ளவங்களில் ஜாக்கிரதையாக நடந்துக்கணும். அக்கா தங்கி உள்ளவங்கள்ட்டையும் ஜாக்கிரதையாக நடந்து, ஜாக்கிரதைன்னா என்னங்க, விட்டு கொடுத்து போகணுங்க, அடம் பிடிக்கக்கூடாதுங்க. விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவது இல்லை என்ற தத்துவத்தை நீங்கள் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் தனுசு ராசி என்பர்களே. இவ்வளோதான் விஷயம், இதுதான் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். சரி, அடுத்ததாக தொழில்துறையை சார்ந்தவர்கள், வர்த்தகம் சார்ந்தவர்கள், வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், சுய தொழில் செய்யக்கூடியவர்கள், கடை நடத்தக்கூடியவங்க, தொழிற்சாலைகளாக வச்சு நடத்தக்கூடியவங்க, இவங்களுக்கு எல்லாம் இந்த ஐப்பசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ஐப்பசி மாதத்தை பொறுத்தவரையில் தனுசு ராசி என்பவர்களுக்கு தொழில்துறை, வர்த்தகம், வியாபாரம் இதெல்லாம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்களே, ஆனால் அவங்களுக்கெல்லாம் வியாபாரம் நன்றாக இருக்கும், வர்த்தகம் மேம்படும், வரவு செலவு அதிகரிக்கும், வரவு செலவு அதிகரிக்கும்,
தொழில் துறையிலே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், புதிய உறவு முறைகள் ஏற்படும், புதிய வியாபாரம் சம்பந்தமான சந்திப்புகள் நடக்கும். இது நாள் வரையிலே உங்கள் வியாபாரத்துக்கோ தொழிலுக்கோ யாராவது ஒருத்தர் வந்து இடர்பாடாக இருக்கார், அது வந்து அந்த பில்டிங் ஹவுஸ் ஓனராக இருந்தாலும் சரி தான், இல்லை வந்து உங்கள் இதே வியாபாரத்தை செய்யக்கூடிய எதிர்மறையான ஆப்போசிட் பார்ட்டியாக இருந்தாலும் சரி தான், அந்த மாதிரி வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகள் தடைகள் அப்படி வந்துடணும். அந்த போட்டிகள் தடைகள் இது கூட விலகுவதற்கு இது ஐப்பசி மாதம் ஒரு நல்ல கிரக அமைப்புகளை கொண்டுள்ளது. ஆகையினாலே தனுசு ராசி நேயர்களே, வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும், போட்டிகள் குறையும். எதிராளி வந்து உங்கள் வீட்டில் ஒரு டீ குடிச்சுட்டு போவான் சாமி, ஆமாம், ஆனாலும் நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும், புரியுதுங்களா? அது அனுகூலமாக இருக்காது, பிரதிகூலமாக இருக்கும். வஞ்சகத்தன்மையோடு இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் எளிதில் எவரையும் நம்பக்கூடியவர் தான். முதல்ல சொன்னேன், தனுசு ராசி என்பவர்கள் கூடிய மட்டும் தப்பு பண்ண மாட்டாங்க, கூடிய மட்டும் தப்பு பண்ண மாட்டாங்க, முடிஞ்ச அளவுக்கு தப்பு பண்ணக்கூடாது, நேர்மையாக நியாயமாக நடந்துக்கணும்னு நினைக்கிறவங்க. ஆனால் உங்களை நெருங்கி வரக்கூடியவர்கள் அந்த மாதிரி ஒரு எதிர்மறையான குணங்களோடு வரும்போது உங்களால் அதுக்கு எதிர்ப்பு அவங்கள வந்து சந்தித்து சமாளிக்கிறதுக்காக நீங்கள் வந்து கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இதுதான் உண்மை. ஆகையினால வியாபாரத்தில் போட்டி இருக்கும், அந்த போட்டிகளெல்லாம் நீங்கள் சமாளிக்க வேண்டியது இருக்கும். அந்த போட்டிகள் இருந்தாலும் போக போக படிப்படியாக குறையும். இதனால் வியாபாரம் நன்றாக இருக்கும்ன்ற மகிழ்ச்சியான செய்தி தனுசு ராசி என்பவர்களுக்கு சொல்லிக்கிறேன். அப்போ இந்த போட்டிகள்லாம் விலகணும்னு சொன்னால் என்ன சாமி பண்ணணும், அதுக்கும் வாராகி அம்பாள் வழிபாடு தான் செய்யணும். பிராயச்சித்தம் தான் முக்கியம், பரிகாரம் தான் முக்கியம், வாராகி அம்பாள் வழிபாடு மிகவும் முக்கியமானது. அதே போல் வேலை வாய்ப்பு, புதிய வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரிதான், இல்லை வந்து நீங்கள் ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரிதான், உத்தியோகமாக இருந்தாலும் சரிதான், தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரிதான், அரசாங்க வேலை உயர் பதவிகளிலே இருந்தாலும் சரி தான், ஐஏஎஸ் ஐபிஎஸ்லேருந்து எந்த அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரி தான், எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் உத்தியோகம் சம்பளம்னு ஒன்று வாங்குறீங்களா, நீங்கள் அடிமை தொழில். அப்படி இந்த அடிமை தொழில் உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு எப்படி இருக்கும்னாக்கா, மிதமான மாதமாக இருக்கும், பணி சுமைகள் அதிகரிக்கும், டார்கெட் கொடுப்பாங்க, அதோடு மட்டுமல்லாது நேரம் நிர்ணயம் செய்வார்கள். நீங்கள் இந்த உனக்கு ஒரு வாரம் டைமில் இந்த வேலையை முடிச்சிடணும், உனக்கு ரெண்டு நாள் டைமில் இந்த வேலையை முடிச்சிடணும், இந்த வேலையை முடித்து கொடுத்து தான் நீ வீட்டுக்கே போகணும்னு கூட சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு. அந்த மாதிரி வேலைகளில் வந்து ரொம்ப டென்ஷன் அதிகரிக்கும். அதே சமயத்தில் அந்த இடத்துல வந்து இடர்பாடுகள் அதிகரிக்கும், பொறுப்புகள் அதிகரிக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் எதையுமே உங்களை நம்பி, ஏன் பொறுப்பு கொடுக்குறாங்கன்னா உங்களை நம்பி கொடுக்குறாங்க, நீங்கள் செய்து முடிப்பீங்க அப்படின்னு உங்களை நம்பி தான் அந்த வேலைகளை கொடுக்குறாங்க. நீங்கள் அதை கொஞ்சம் திறமையாக செய்து உங்களுடைய திறமைகளை அங்கே விசுவாசத்தை காட்ட வேண்டிய இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். அதனால் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஆனாலும் உங்களுக்கு வேறு எந்த இம்சையும் வராது, அதுக்கு வாராகி அம்பாள் உங்களுக்கு துணை இருப்பாங்க. சரி, ஏற்கனவே வேலை செஞ்சிட்ருக்க சாமி, வேலை செஞ்சுருந்த எங்களுக்கு வேலை போயிடுது, அப்போ எங்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி அங்கே பிறக்குது. அப்போ அவர்களுக்கு புதிய வேலை கிடைக்குமா, இல்லை வந்து ஏற்கனவே நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்த கம்பெனிலே எங்களை திரும்பவும் கூப்பிடுவாங்களா, அதுவும் ஒரு கேள்வி வருது. ஒரு சிலர் ஜாதகர்கள்லாம் என்கிட்ட வரும்போது என்ன சொல்கிறாங்க, சாமி எனக்கு அந்த பழைய கம்பெனியில் கூப்பிடுவாங்களான்னு சொல்லுங்கள், அதுதான் கேட்குறாங்க. புது கம்பெனி வேணாம் சாமி, எனக்கு பழைய கம்பெனியில் தான் ரெகனைஸ் இருந்தது, நல்ல சம்பளம் இருந்தது, நல்ல போஸ்டிங் இருந்தது, அதனால் என்னை பழைய கம்பெனிலே கூப்பிடுவாங்களான்னு கேட்குறாங்க. இப்போ அந்த மாதிரி வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் இந்த குரு பயிற்சி மிக மிக முக்கியமான ஒன்று. தனுசு ராசி என்பவர்களே, அவங்க எல்லாருக்குமே நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன், இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி இந்த இரண்டு பயிற்சிகளும் மிக மிக முக்கியமான பயிற்சி. ஆகையினால இந்த இரண்டு பயிற்சிகளுக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் ஆகிய நான் நவம்பர் 15 அல்லது 16 தேதி ஒரு குரு பயிற்சிக்கான பரிகார பிராயச்சித்த பூஜை சங்கல்பம் மற்றும் ஹோமம் மிகப்பெரிய அளவில் ஒன்று செய்ய காத்திருக்கிறேன். ஒரு பெரிய செலவு அது, ஒருத்தரால் தனியாக எடுத்து செய்ய முடியாது.
மிகுந்த ஒரு ஒரு பலமான வசதி வாய்ப்பு இருந்தால் அவங்க வேணால் எடுத்து செய்யலாம். ஏன்னா ஒரு 1.5 லட்சம் ரூபா செய்யணும்னு சொல்லும்போது அது யாராவது பலம் புரிந்து இருந்தால் தனியாக எடுத்து செய்யலாம், இல்லை அவங்களுக்கு தகுதிக்கு ஏற்றார் போல இல்லத்தில் செய்யலாம். ஆனால் 90% மக்கள் பொதுவான மீடியமான லைஃப்பில் இருக்கிறதுனால அவங்களுக்காக அடியேன் என்ன ஒரு பிளான் பண்ணியிருக்கனாக்கா, எல்லோரையும் ஒன்றிணைத்து சிறிய கட்டணங்கள் நிர்ணயம் செய்து அனைவரையும் ஒன்றிணைத்து ஒரு பரிகார ஹோமம் செய்யணும் அப்படின்னு முடிவு செய்து வருகின்ற 15ஆம் தேதியோ அல்லது அதாவது நவம்பர் 15, 16 இது ரெண்டில் 15ஆம் தேதி தான் குரு பெயர்ச்சி முடிஞ்சால் அன்றைக்கி செய்கிறதா இல்லை மறுநாள் செய்கிறதா எந்த இடம் எப்போ எத்தனை மணிக்கு அப்படிங்கிறத நான் விரைவில் சொல்ல இருக்கின்றேன். உங்களால் முடிஞ்சதுனாக்கா அந்த கட்டணம் செலுத்தி தாராளமாக எனக்கு வந்து தனி சாமி எனக்கு தனியாக ஹோமத்தில் கொஞ்சம் கலந்து வச்சுருங்க என்ன அப்படின்னா ஹோமத்தில் கட்டணம் கலந்துக்கலாம். சங்கல்பம் மட்டும் ஒரு சாமி எனக்கு மட்டும் போரும் சாமின்னு சொன்னாலும் அது மாதிரி சங்கல்ப கட்டணமாக நீங்கள் வந்து கலந்துக்கலாம், பிரசாதம் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். ஆகையினாலே பொதுவாக செய்யக்கூடிய தனியாக செய்ய முடியாத முடிந்தால் அனைவரும் இந்த பரிகார ஹோமத்தில் கீழே உள்ள அந்த நம்பருக்கு ஃபோன் போட்டு உங்கள் பெயரை முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சரி, இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலும் விருச்சக ராசிக்கு தனுசு ராசிக்கு குரு பெயர்ச்சி முடிஞ்சு வரக்கூடிய அந்த வேலை வாய்ப்புகள் தான் ஸ்திரமானதாக இருக்கும், நிலையான உத்தியோகமாக இருக்கும். ஆகையினாலே தனுசு ராசி என்பவர்களே 1 மாதம் பொறுத்து கொள்ளுங்கள். அந்த குரு பெயர்ச்சி செய்து நீங்கள் சங்கல்பம் செய்து பரிகாரமும் செஞ்சுக்கிட்டிங்கனாக்கா திரும்பவும் நீங்கள் செஞ்ச பழைய கம்பெனியில் கூட உங்களை வந்து கூப்பிடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. பழைய கம்பெனியில் கூட உங்களை கூப்பிட்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஸோ நீங்கள் அந்த விஷயத்தை நல்ல முறையில் செய்யலாம். அடுத்ததாக குடும்பம், குடும்பம் தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டேன். குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரையிலும் கவனமாக இருக்கணும், உறவு முறைகளை ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும், பெற்றோர்களிடத்தில் அனுசரித்து செல்லணும், பிள்ளைகளிடத்தில் அனுசரித்து செல்லணும், பெற்றோர்களை மதித்து நடக்கணும், உறவு முறைகளை காப்பாற்றிக்கோங்க. சரியா, அடுத்ததாக திருமண யோகம். திருமண யோகம் எப்படி இருக்கும் தனுசு ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமண யோகத்தை பொறுத்தவரையிலே தனுசு ராசியாக இருந்தால் ராசிக்கு 7ஆம் அதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கர பகவான் இல்லையா, இல்லை தனுசுக்கு வந்து புதன், 7 கூடிய புதன் கேந்திரஸ்தானத்தில் 10ஆம் வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறார். ஒரு நல்ல விஷயம், சுயஸ்தானத்தில் சுய வீட்டில் இருக்கிறார், பலம் பெற்றிருக்கிறார், கேந்திரஸ்தானம் ஏறி இருக்கிறார். அப்போது தனுசு ராசிக்கு திருமண யோகம் உண்டு. நீண்ட நாட்களாக எப்படி நீண்ட நாட்களாக நான் வந்து சாமி ரொம்ப திருமணத்தில் தடை இருக்குது, எனக்கு 30 வயசாகுது, 32 வயசாகுது, 40 வயசாகுது, இந்த மாதிரிலாம் திருமண தடை பேர சொல்லி காத்திருக்கக்கூடிய அந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி கார்த்திகையில் தடைப்பட்ட திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நின்று போன திருமணம் மீண்டும் நடக்கும், நின்று போன திருமணம் மீண்டும் நடக்கும், புரியுதுங்களா? சரி, திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு தடைகள் எப்படி சாமி விலகும் அப்படின்னு பார்த்தா, அதுக்கு தான் நான் உங்களுக்காக அந்த குரு பெயர்ச்சி ஹோமம் சொன்னவங்க பார்த்தீங்களா, நீங்கள் அதில் கலந்துக்கலாம். அது மட்டும் இல்லை, இத்தனை வயசாகுது இன்னும் வந்து ஏன் உங்களுக்கு திருமணம் ஆகலை அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். நான் நீங்கள் வந்து நிறைய ஜோசியர்கிட்ட போயிருக்கலாம், நிறைய ஜாதகம் பார்த்துருக்கலாம், அதுக்கு ஏற்றாற் போல் நிறைய பரிகாரங்களையும் நீங்கள் செஞ்சுருக்கலாம். ஆனால் இதெல்லாம் தாண்டி ஏன் இன்னும் திருமணம் நடக்கலை, அப்போ இன்னும் சரியான ஜோசியரை நீங்கள் பார்க்கலன்னு அர்த்தம். அந்த திருமண உங்கள் ஜாதகத்தை பார்த்து அந்த என்ன குற்றமோ என்ன தோஷமோ அந்த தோஷத்தை விளக்கி அது விரைவாக உங்களுக்கு அந்த திருமணம் நடைபெற வேண்டும் என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். அதனால் இந்த திருமண தடை உள்ளவர்களும் இந்த குழந்தை பாக்கிய தடை உள்ளவர்களும் என்ன குருக்கு ரெண்டுமே குரு திருமணம் ஆகணும்னு சொன்னாலும் குரு பலன் வேணும், குழந்தை பாக்கியம் வேண்டும்னு சொன்னாலும் குருவுடைய அருளாசி வேண்டும். அப்போ இந்த ரெண்டு வகையில் அதே போல தான் கணவன் மனைவி ஒற்றுமை, இதுக்கும் குருவுடைய ஆசீர்வாதம் வேண்டும். இந்த மூணு பேரும் நீங்கள் மூணு பேருமே இந்த குரு பெயர்ச்சி ஹோமத்தில் தாராளமாக இங்கே கீழே உள்ள நம்பருக்கு ஃபோன் போட்டு அதை கட்டணத்தை செலுத்தி பெயர்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும். ஸோ திருமண யோகம் உண்டு, கேந்திரஸ்தானம் அமர்ந்திருக்கிறதுனாலே தடைப்பட்ட திருமணங்கள் நடைபெறும். அதையும் தாண்டி நடைபெறவில்லை என்றால் உங்கள் ஜாதகத்தை கொடுங்க, ஜாதகத்தில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்து சொல்கிறேன், அது மூலயமா நீங்கள் சரி பண்ணிக்கலாம். அடுத்ததாக கணவன் மனைவி ஒற்றுமை. கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் மேலோங்கும்,
பிரிந்த கணவன் மனைவிகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த கணவன் மனைவி கூட மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆமாங்க, இதே ஒரு சின்ன சின்ன சண்டையாக இருக்கும், ஒரு சின்ன வருத்தமாக இருக்கும், ஆனால் அவர் வந்து கோச்சின் போயிட்டுருப்பார். இதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு அந்த கணவன் மனைவியிடையே ஒரு பிரிவு இருக்கும். அந்த பிரிவுகள் கூட மனம் மாறி மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு மனம் திருந்தி அந்த பிரிந்த தம்பதிகள் கூட மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இந்த குரு பெயர்ச்சி தனுசு ராசிக்கு அவ்வளோ முக்கியம். ஏன்னா உங்கள் ராசியிலிருந்து தான் சனியும் குருவும் கிளம்புறாங்க. மற்ற ராசிக்காரங்க பயிற்சி பண்ணுறதெல்லாம் பரிகாரம் பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க. நீங்கள் பண்ணிக்கிறது தாங்க பெரிய விஷயம். நான் ஏன் எத்தனை முறை சொல்கிறேன்னா, இதோ ஒரு சாதாரணமாக சொல்லிங்க, ஒரு நான் சொல்லக்கூடிய ஒரு வாரத்தையும் வேத வாக்கு, அதை மதித்து நடக்கிறவங்களுக்கு நன்மை நடக்கும், இவ்வளோதான் விஷயம். ஆக கணவன் மனைவி ஒற்றுமையில் அதிக கவனம் தேவை. பிரிந்த கணவன் மனைவி கூட மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கு அந்த பரிகாரம் பிராயச்சித்தம் முக்கியமானது. நீங்களும் ஆராகியம்பாள் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு செய்து கொள்ள வேண்டும். திருமண யோகம் நடக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் இந்த ஐப்பசி மாதத்திலே நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இப்போ ஏழாம் அதிபதி குரு சந்திச்சுக்கிறாங்க, கேந்திரஸ்தானம், ரெண்டு பேருமே கேந்திரஸ்தானத்தில் இருக்கிறாங்க. இப்போ கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாக இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும், மகிழ்ச்சி இருந்தால் அங்கே தாம்பத்தியம் இருக்கும், தாம்பத்தியம் இருந்தால் அங்கே குழந்தை பாக்கியம் இருக்கும். குழந்தை பாக்கியத்திற்கான காரகத்துவம் அங்கே செயல்படுகிறது. ஆகிய நாளே தனுசு ராசி என்பவர்களை இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்கான மாதமாக அமைகிறது. இந்த மாதத்தை பயன்படுத்தி நீங்கள் தாராளமாக என்ன பண்ணிக்கலாங்க, அந்த பிராயச்சித்த பரிகாரம் செய்துட்டு குழந்தை பாக்கியத்துக்கான வாழ்த்தை எடுத்துக்கொள்ளலாம். அதுதான் அது இன்னும் அதான் இது முன்னாடியே சொல்லிட்டேன், சண்டை சச்சரவு வழக்கு சம்மந்தப்பட்டது குடும்பத்தில் இருக்கும். ஆனால் அது ஒரு கலகம் பிறந்தால் தான் தீர்வு பிறக்கும். அது புறக்கட்டும், ஒன்று நீங்கள் பயப்படாதீங்க, அது பிறந்தால் தான் நல்லது, தீர்வு கிடைக்கும். ஒரு சிலருக்கு ப்ரமோஷன், வேலை செய்யக்கூடியவங்களுக்கு இடமாற்றமும் இடமாற்றத்தோடு சேர்ந்த ப்ரமோஷன் அதுவும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. வழக்கு பிரச்சனை ஓரளவுக்கு பேச்சு காம்ப்ரமைஸ் வரக்கூடிய அளவுக்கு வந்து சேரும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். தூக்கம் இன்மை இருக்கும். படுத்தோடனே தூங்க மாட்டீங்க தனுசு ராசினியர்களே, அந்த அளவுக்கு மனசில் கவலையை வச்சுக்கிட்டு இருப்பீங்க. எல்லா கவலையும் தூக்கி போடுங்க, உங்களுக்கு எல்லாமே திருந்து போச்சு அப்படின்னு நினச்சிக்கோங்க. நிம்மதியாக தூங்குங்க, 8 மணி நேரம் தாராளமாக நிம்மதியாக சந்தோஷமாக தூங்கி எழுந்துருங்க, நல்லபடியாக இருக்கலாம், ஒன்றும் குறைவு இருக்காது. அதே போல் டிரைவர் வேலை செய்யக்கூடியவங்க, வாகனம் வியாபாரம் செய்யக்கூடிய வாங்கி இருக்கக்கூடியவர்கள், சுற்றுலாத்துறையை சார்ந்தவர்களுக்கு கூட நல்ல எதிர்காலம் இருக்கிறது. உங்களுக்கான தொழிலெலாம் கூட சிறப்பானதாக இருக்கும். அதே போல் அரசியலில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். உங்கள் ஜாதகத்தை ஒரு முறை செக் பண்ணிவிட்டு, சமயம் எனக்கு இந்த பதவி கிடைக்குமா, இந்த போஸ்டிங் கிடைக்குமா, நான் இந்த மாதிரி செயல்படலாமனா, உங்களுக்கு ஒரு அனுகூலமான காலம் வருகிறது. அதை நீங்கள் உங்கள் ஜாதகத்தை சுய ஜாதகத்தை பார்த்து நல்லா தசாபத்தி இருக்கான்னு செக் பண்ணிட்டீங்கனாக்கா நீங்கள் தாராளமாக முன்னுக்கு வந்துடலாம். தடை இதுதான் விஷயம். நல்ல நேரம் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு உண்மையிலே அந்த அறிவும் வேலை செஞ்சது அப்படின்னு சொன்னாக்கா, உடனே ஒரு நல்ல ஜோசியரை பார்த்து, சாமி கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள், இதை வந்து எனக்கு போஸ்டிங் கிடைக்குமா, இது நல்ல நேரமாக நான் முயற்சி பண்ணலாம், வேணா குரு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க, ஐப்பசி மாதம் ராசி பலனில் பார்த்தேன், அப்போ நான் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அரசியல் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மிக மிக நல்ல எதிர்காலம் இருக்கிறது அவங்களுக்கு. அதை வந்து உங்கள் ஜாதகத்தை பார்த்து நீங்கள் வந்து அந்த விஷயத்தை செய்து கொள்ள வேண்டும். முடிஞ்சால் உங்கள் வசதி வாய்ப்புகள் இருக்குமே ஆனால் நீங்கள் தனியாகவே அந்த பரிகார ஹோமத்தை வீட்டில் உங்களுக்கு தெரிஞ்ச ஐயரை வச்சு பண்ணிக்கிறது நல்லது. ஆனால் எப்படி செய்யணும்னு மட்டும் என்கிட்ட கேட்டுக்கோங்க, அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மீதி உங்களுக்கு தெரிஞ்ச ஐயரை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். அதே போல் ஆரோக்கிய கோளாறு, அது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். போச்சுனாக்கா தேவையான அளவுக்கு லாபம் இருக்கும். அதே சமயத்தில்
மறைமுகமான பிரச்சனை இருக்கும், அதான் நான் முடி குடும்பஸ்தானத்தில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் சொன்னதெல்லாம் கவனம் வச்சுக்கோங்க. மாணவர்களாக இருந்தால் பரீட்சையில் வெற்றி பெறுவார்கள், வெளிநாட்டு படிப்பு கூட கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு என்று சொல்லிக்கொண்டு, தனுசு ராசி நண்பர்களே, இந்த ஐப்பசி மாதம் எல்லா வகையிலும் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைதலுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த மாத ராசிப்படையில் உங்களை சந்திக்கிறேன். மேலும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குமேயானால் தாராளமாக நீங்கள் தொடர்பு ஃபோனில் தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளலாம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. ஆனால் என்னுடைய அருளாசிகள் உங்கள் தாம்பரம் ஈசனேஸ்வரன் சுவாமிகள். வாழ்த்துக்கள். நமச்சிவாயம்.